இல்லம்மா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, அப்பான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் மனசு துடிக்கிற துடிப்பு எனக்கு தான் தெரியும். அம்மா அப்பா பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுமா. நானே போய் இன்ஸ்பெக்டர் பார்த்து வேண்டாம்மா. ஐயா எப்படி உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்துருவார்? கவலைப்படாது, எந்திரம்மா போய் மோங்க வீட்டு வந்து சாப்பிடு. ஆயா ஆயா கேள்விப்பட்டேன். மறுபடியும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் என்ன ஏமாத்தமா அப்படி சொன்னீங்க? ஏன் நிக்கிறீங்க? போங்க. தொட்டதுக்கெல்லாம் தூ தூன்னு துப்புவீங்களே. இப்ப நீங்க செய்ய போற காரியத்தை பார்த்து இந்த உலகமே ஒன்னா சேர்ந்து உங்களை காரி துப்ப போகுது. பெற்ற தகுப்பனாரே பொண்ணை கடத்திக்கிட்டு போனாருங்கிற பழிச்சொல்லுக்கும் பாவத்துக்கும் அவமானத்துக்கும் ஆளாக போறீங்களா? போங்க. எந்த பொண்ணால உங்களுக்கு தலைகுனிவு ஏற்படும் சொன்னீங்களோ அதே பொண்ணை கடத்திக்கிட்டு போய் உண்மையிலேயே தலைகுனிஞ்சு நிக்க போறீங்களா? ஐயோ, அது உங்க பொண்ணுங்க, நம்ம பொண்ணுங்க, நம்ம பொண்ணு. அந்த குழந்தைய நான் அனாத விடுதியில் இல்ல சேர்த்தேன். அங்கிருந்துதான் இந்த வீட்டு முதலாளி வளர்க்கறதுக்காக வாங்கிட்டு வந்தாரு. குழந்தைய பிரிஞ்சு துடிச்சுக்கிட்டு இருந்த என்ன கடவுள் என் பொண்ணுகிட்டே கொண்டு வந்து சேர்த்தாரு. ஆனா விதி அம்மாங்கிற விலாசத்தை மாத்தி ஆயான்னு எழுதி வச்சிருந்தது. அந்த தலையெடுத்து நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தாங்க மாறுச்சு. என்ன சொல்ற? அந்த பொண்ணு என் மகளா? அந்த பொண்ணு என் மகளா? ஆமாங்க. இத சொல்ல சந்தர்ப்பம் இல்லாமத்தான் உங்களை தப்பிக்க வச்சே. குடிசையில பிறந்தாலும் அன்னைக்கு நான் சொன்னபடி இப்ப கோடீஸ்வரருடைய மகளா வளர்ந்து கோபுர சுத்தியில கொடி கட்டி வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம பொண்ணோடைய கௌரவத்தையும் எதிர்காலத்தையும் காப்பாத்துறதுக்காகத்தா இன்ஸ்பெக்டர் உங்களை பத்தி கேட்ட போது இந்த பாவி நீங்க என் புரிஞ்ச இல்லைன்னு எப்ப தாலி கட்ட புருஷனை இல்லேன்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைய வாழ்க்கையில ஏற்பட்டுச்சோ? அப்பவே நான் உயிரை விட்டுருக்கணும். அப்படி செய்யாததுக்கு காரணம் நம்ம பொண்ண பத்தின உண்மை உங்ககிட்ட சொல்லணுங்கிற ஒண்ணே ஒண்ணுதான். அதுக்காகத்தான் போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை தனியா சந்திக்க விரும்பினேன். நீங்க சம்மதிக்கல. இப்ப சொல்லிட்டு உங்க பொண்ண மட்டும் இல்ல அதனுடைய எதிர்காலத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். என் கடமை முடிஞ்சது. இதோ உங்க காலடியிலேயே உயிரை விட்டுருங்க. இனியும் இந்த பாவி உயிரோட இருக்க கூடாது. உங்க கையால என்ன கொண்டெடுக்க? கொண்டெடுக்க இல்ல பொண்ணம்மா, சாக வேண்டியது நீ இல்ல பொண்ணம்மா, சாக வேண்டியது நீ இல்ல. உயிரோட இருக்கணும், நீ உயிரோட இருக்கணும் பொண்ணம்மா. ஒரு பெண்ணுடைய தியாகத்துக்கு எல்லாம் எதுன்னு கேட்டா அதுதான் இந்த பொண்ணம்மான்னு உலகம் ஒன்ன சுத்தி காட்டணும். புருஷனும் பிள்ளைய சிந்தணும். நம்ம குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரணும்ன்றதுக்காக பெத்த மகளையே வளர்ப்பு பெண்ணு சொல்லிட்டு இருந்த நீ ஒரு பெண் தெய்வம், நீ ஒரு பெண் தெய்வம். அப்படி இந்த உலகம் ஒன்ன பாராட்டணும். அதுக்காக நீ வாழ்ந்தாகணும். தெரியுமா, நமக்குள்ள நடந்த வாழ்க்கை போட்டியில நான் தோத்தவன். பெத்த மகளையே கடத்திட்டு போக வந்த கேவலமானவன். நீ சொன்னபடி இந்த உலகம் முழுது ஒன்னா சேர்ந்து என் முகத்துல காரி துப்புறதுக்கு முன்னாலே என் மகளை பார்த்து அம்மா அம்மா உன்ன பெத்தவன் நான் தான், என்ன மன்னிச்சிருந்தாயே, என்ன மன்னிச்சிருந்தாயே. அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன், நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன்.